Hello friends, welcome and welcome to Orange Flavor. In this video, we will talk about the first day school vlog. First day of being in the room, school abdi nave nama vandu lunch box dhaan vandu namakku vandu enna panni kudukkuradhu appdi thonum. So first time papa ku vandu lunch box ku vandu na vandu prepare panni kudukka poren. Already na vandu plan panna, so keera saadam panni kudukalam appdi plan pannirundha, but adukana preparation ane na maranditen. So ipo kaalaiyila vandu thottala poyitu appdi appuram indha keera ellam parichittu vandirken. So ipo dhaan indha keera ellam vaanjittu nama vandu panni kudukalam. So night ay pathinga appdina அந்த பச்சை பயிறு வந்து ஊற வச்சிருக்கேன். சோ இந்த பச்சை பயிறும் கீரையும் போட்டு நான் மதியத்துக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண போறேன். சோ பால் மட்டும் காய்ச்சிருக்கேன். சோ இப்போ வந்துட்டு பருப்பு வந்து விசில் போட போறேன். பருப்பு வந்து எப்பவுமே விசில் போட்டுருவேன். சோ பாத்தீங்கன்னா நைட் தான் வந்துட்டு நேத்து நைட் தான் நாங்க போயிட்டு பாப்பாவுக்கு என்னென்ன வேணும், அதாவது books ஆல்ரெடி கொடுத்திருந்தாங்க, இந்த லஞ்ச் பேக், லஞ்ச் பாக்ஸ், அப்புறம் மற்ற ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ். ஸோ இது எல்லாமே வந்துட்டு பாருங்க பாப்பாவோட ஜாமெட்ரி பாக்ஸ் இது, இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி அட்டம் பண்ணி வாங்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நைட்டு தான் போய் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அவரோட லஞ்ச் பாக்ஸ். ஸோ லஞ்ச் பாக்ஸ் வந்துட்டு பாத்திர கடையில் போய் வாங்கணும், ஏன்னா அங்கே தான் வந்து பேர் போட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக. அது இல்லாமல் கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்காக குவாலிட்டியாக வந்து பார்த்து வாங்கிக்கலாம். அதுக்காக நாங்கள் வந்து பாத்திர கடைக்கு போயிட்டோம். பாப்பாவோட லஞ்ச் பாக்ஸ் வாங்குறதுக்கு தான் வந்து ரொம்ப டைம் ஆச்சு. ஸோ இது கரெக்டாக இருக்குமா, இது கரெக்டாக இருக்குமா அப்படின்ட்டு ஃபைனலாக பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு அடுக்கு பாக்ஸாக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இனி தான் வந்துட்டு என்னோடய ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணணும். ஸோ பாப்பா பாருங்கள் அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, அவளோட சித்தப்பா பசங்க தான் எது வாங்கிட்டு வந்தாலும் போய் கூட்டிகிட்டு வந்துடுவாள். ஸோ எல்லாம் பார்த்திங்கன்னா என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்குமோ எல்லாத்தையும் வந்து அப்படியே பிரித்து மேய்ஞ்சிடுவாங்க. ஸோ சாம்பார் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த பக்கம் வந்துட்டு கீரைக்கு வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ கவினா என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் பாருங்கள். ஸோ அப்புக்குட்டி வந்து இன்னுமே தூங்கிட்டுருக்கான். கொஞ்சம் சின்னதாக டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் கூட எழுந்திரிச்சுப்பான். இன்றைக்கி வந்து ரொம்ப டீப் ஸ்லீப்பில் இருக்கார் போல். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7:40 ஆயிடுச்சு. கவினா பாருங்க என்ன பண்ணிகிட்ருக்கான்ட்டு. ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி எழுத ஆரம்பிச்சிட்டா. பார்த்திங்கன்னா பக்கத்தில் எல்லாருமே வந்து ஸ்கூல் போயிட்டுருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு வந்துட்டு வீட்டில் டைரி இல்லைனா புக்ஸ் அதுதான் இருக்கும், அதை எடுத்து கிரிக்கிட்டுருப்பாள். ஸோ இன்றைக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டான். இப்போ நம்மளோட கீரை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபைனல் டச் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடலக்கொட்டை தூள். ஸோ கடலக்கொட்டை வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட், ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் எக்ஸ்ட்ராவே வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ பாப்பாவுக்கு லஞ்ச் பாக்ஸ் இருந்தாலும் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிட்டேன். இப்போது சமையல் வேலை முடிஞ்சது. காலையிலேக்கு டிஃபன் தோசை சாம்பார் வச்சுருக்கேன். ஸோ மதியத்துக்கு கீரை பொரியல், பச்சை பயிரும் மிக்ஸ் பண்ணது. ஸோ ரொம்ப ஹெல்தியாக, ஹைலி ப்ரோட்டீன் ரிச். அப்புறம் ரைஸ் வந்துட்டு எப்பவுமே வந்து வடிச்சிடுவேன் நான். ஸோ இதில் வந்துட்டு பாப்பாவுக்கு லஞ்ச் பாக்ஸுக்காக ரைஸும் கீரை பொரியலும் அப்படி கலந்துகிட்ருக்கேன் நான். இதில் வந்து நெய் ஆட் பண்ணி அப்படி கலந்துகிட்ருக்கேன். சூடு ஆரட்டோன்னு பேக் பண்ணிடலாம். ஸோ லஞ்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஒரு சைட் டிஷ் அப்படியே வச்சுருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பொரியல் போட்டு நான் பாக்ஸ் வந்து அப்படி பேக் பண்ணிட்டேன். வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வந்து பாப்பாவே ஓப்பன் பண்ணி சொன்னால் பாப்பா எனக்கு, நானே ஓப்பன் பண்ணி சாப்பிட்டேமா அப்படின்ட்டு. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்கல, எல்லாமே சாப்பிட்டேன் பாப்பா. ஸோ இப்போ குளிச்சுட்டு வீட்டில் வந்து சாமி கும்பிட்டுட்ருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து சாமி கும்பிட வச்சதுனால நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாமி கும்பிட்டு தான் வந்துட்டு போகிறா. அப்புறம் இன்னொரு குட் ஹேபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தூங்கி எழுந்திரிச்சதும் ப்ரெஷ் பண்ணிடுறா. இப்போ ஸ்கூல் போக ஆரம்பித்ததுலேருந்து. ஸோ பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் அப்படிங்கிறதுனால ஸோ நேரில் கொண்டு போய் விட்டுடலாம். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக அழுவா. ஸோ ஒரு 2 hours வந்துட்டு பாப்பா கூடவே ஸ்கூலில் இருந்துட்டு அதுக்கப்புறம் சமைக்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற பிளானோடு தான் வந்துட்டு சரி நான் பாப்பாவை கூட்டிகிட்டு போனேன். பட் அப்படியே பிளான் மாறிடுச்சு. அது என்ன அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் எங்கள் பக்கத்து வீட்டிலலாம் பார்த்திங்க அப்படின்னா பாப்பாவோட பெரிய பசங்க அவங்கெல்லாம் வந்து ஸ்கூல் போயிட்டுருப்பாங்க. ஸோ அப்போ வந்து நாங்கள் லாஸ்ட் இயர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் பாப்பா வந்து அடுத்த வருஷம் ஸ்கூல் போவியான். ஸோ இதே மாதிரி
ஸ்கூல் பேக்கு லஞ்ச் பேக்கு எல்லாம் எடுத்துகிட்டு போவேன். பாப்பாவுக்கு என்னென்ன அவளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி, அவளை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி வந்து சொல்லுவேன். ஸோ பாப்பாவுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன். ஸோ பாப்பா சமத்தா ஸ்கூலுக்கு போயிட்டு வருவான், அந்த மாதிரிலாம் அவளை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பேன். சொல்ல போனால் எங்களை விட வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாள். ஃபஸ்ட் டே ஸ்கூல் எப்போ போவேன் அப்படின்னு அவ்வளோ ஈகராக இருந்தாள். பாப்பா வந்து உளுந்து உளுந்து கும்பிட்டதெல்லாம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, நான் நல்லா படிக்கணும், நான் நல்லா படிக்கணும். இந்த கோவில் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது, மாரியம்மன் கோவிலில். ஸ்கூல் போகிற வழியில் பார்த்திங்கன்னா கவினா என்ன பண்ணால், அப்பாவை பார்க்கணும், அப்பாவை வர சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா. ஸோ அதனால் அவங்க அப்பாவை வந்துட்டு ரோடுக்கு வர சொல்லிட்டோம். ஸோ அப்படியே பார்த்துட்டு பாப்பா ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அப்படியே ஒரு பாய் சொல்லிவிட்டு ரொம்ப நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ நம்ம ஸ்கூல் என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். நான் வண்டியை பார்க் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா பாப்பா ஸ்கூலில் குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டான். அவரோட திங்ஸ் கூட என்கிட்ட கொடுக்க மாட்டேன்னுட்டான். அந்த அளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் உள்ளே போனால் தான் தெரியும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரு ஆனதும் பார்த்திங்க அப்படின்னா விளையாட ஆரம்பிச்சிட்டான். ஸோ யூனிஃபார்ம்லாம் வாங்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதுனால நான் என் கூடவே தான் வச்சுருந்தேன். அதனால பொண்ணுதான் விளையாட ஆரம்பிச்சிட்டா. யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து இங்கே ஸ்கூல்லே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து பாப்பாவோட மெஷர்மெண்ட் தகுந்த மாதிரி போட்டு பார்த்துட்டு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இங்கே வந்து ட்ரையல் பார்த்துட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து ரொம்ப அடம் பண்ணால் ட்ரெஸ்ஸு மேலே வந்துட்டு ட்ரெஸ்ஸு போடாத அப்படின்ட்டு ரொம்ப அடம் பண்ணிகிட்டு இருந்தாள். ஸோ இன்றைக்கின்னு பார்த்து நான் மட்டும்தான் பாப்பாவை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். அப்புறம் ஒரு வழியாக வந்து ட்ரெஸ் எல்லாம் ட்ரையல் பார்த்து எடுத்தாச்சு. இப்போ ஒரு வழியாக கிளாஸ் ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பாப்பா வந்துட்டு அம்மா நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னா, நான் கூட்டிகிட்டு வந்தது பார்த்திங்கன்னா யூகேஜி தான். ஸோ பக்கத்தில் எல்கேஜி கிளாஸ் வந்து அவ்வளோ சவுண்டாக இருந்தது, குழந்தைங்களாம் ரொம்ப கத்திட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் பாப்பா ரொம்ப சமத்தாக இருக்கிறதுனால பக்கத்து கிளாஸில் விட்டுருந்தேன்னாங்க. ஸோ அவளுக்குமே வந்து ரொம்ப வசதியாக போச்சு. ஏன்னா பார்த்திங்கன்னா என்னோடய நாத்தனார் பையன் இங்கே தான் படிச்சுட்ருக்கான், யூகேஜி தான். ஸோ அதனால் வந்துட்டு அவன் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டான். அம்மா நீ வீட்டுக்கு போமா, நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ நான் வந்து ஒரு 2 hours இருந்துட்டு கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். பட் வந்து பாப்பா போகுமா, நான் இருந்துக்கிறேன், நீ வீட்டுக்கு போகுமா அப்படின்னும் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டேன். பாப்பாவை ஸ்கூலில் விட்டு வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட மனசு இல்லை. இப்போ ஒரு வழியாக வந்தாச்சு. எல்கேஜி கிளாஸ் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ வயலன்ஸாக இருந்தது, அப்படியே கத்திட்டு இருந்தாங்க குழந்தைங்க எல்லாமே. பார்த்திங்கன்னா அவ்வளோ அழுக, அதனால லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. எங்கள் குழந்தைங்க வெளியே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் அவங்க டீச்சரே வந்துட்டு, ஸோ பாப்பா ரொம்ப சமத்தாக இருக்கா, அதனால வந்துட்டு நீங்கள் யூகேஜி கிளாஸில் உட்கார வச்சுருங்க, இன்றைக்கி ஒரு நாள் நாளையிலேருந்து வந்து பாப்பாவை எல்கேஜி கிளாஸில் உட்கார வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது வந்து அவளுக்கு ஒரு வகையில் அட்வான்டேஜாக போச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா அழுகவே இல்லை, ரொம்ப சமத்தாக தான் ஸ்கூல் போயிட்டுருக்காள் இப்போ. ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா 12:30 ஆச்சு. ஸோ நான் வந்து 9:30 கிளம்புனேன். ஸ்கூலுக்கு போய் ரீச் ஆனது பார்த்திங்கன்னா அப்படி இப்படி அங்கேயே சுற்றிட்டு கோயிலுக்கு அப்படியே அவங்க அப்பாவை பார்த்துட்டு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா 10:30 ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து 2 hours வந்துட்டு நான் வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டேன். ஸோ பாப்பாவை கூட கூட்டிகிட்டு வரலாம்னு நினச்சேன். ஸோ பாப்பா தான் இந்த அளவுக்கு சொல்லவும், ஸோ பாப்பாவை விட்டுட்டு வந்தாச்சு. ஸோ பார்க்கலாம், ஈவினிங் பார்க்கலாம் பாப்பா எப்படி வீட்டுக்கு வரா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பாருங்க ஸ்கூல்லேருந்து கொண்டு வந்த யூனிஃபார்மு. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து நேற்று வாட்டர் பாட்டில் மட்டும் வாங்கலை, ஏன்னா எல்லாமே சில்வர்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பாப்பாவுக்கு எப்படி சில்வர் வாட்டர் பாட்டில் கொடுக்குறது, மிஸ் பண்ணிவிடுவா இல்லை, அதுவும் இல்லாமல் வந்து ஓப்பன் பண்ணி குடிக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால கேட்டு வாங்கிக்கலான்ட்டு அப்புறம் கேட்டோம். ஸோ நீங்கள் கொடுத்து அனுப்புங்க, சிப்பர் பாட்டிலே கொடுத்து அனுப்புங்க அப்படின்னாங்க. அப்புறம் தான் வந்துட்டு சிப்பர் பாட்டில் வாங்கிருந்தாங்க. அப்புறம் லஞ்ச் டவலு இது வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்து 11:00 கொடுக்குறாங்க ஸ்கூலில், அதாவது நாம தான் கொடுத்து அனுப்பணும். ஸோ அதனால் ஜூஸஸ் கூட சம் டேஸில் வந்து கொடுத்து விடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த டம்ளர் டைப்பில் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இதுவும் சிப்பர் பாட்டில் பார்த்தேன், அதனால் ரொம்ப பெருசாக இருந்தது, ஒர்த்தாக இல்லை. ஸோ அதனால் சரி இது வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இதை வந்து எடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் அவளோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்து ரெண்டு கிளிப் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இது வந்து அடுத்த நாள் வச்சுக்கிட்டேன், அதை வந்து அங்கேயே தொலைச்சிட்டு வந்துட்டான். ஸோ அதுக்கப்புறம் பேங்கிள் அந்த மாதிரி கிளிப் எதுவும் வச்சுடக்கூடாது அப்படின்னு விட்டுட்டேன். பாப்பா வந்துட்டு ஸ்கூல் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக போகிறதுக்கு ரீசன் பார்த்திங்க அப்படின்னா அவளுக்கு வந்து ஃபேமிலியான ஒரு பிளேஸ், அதாவது ரொம்ப அந்த என்விரான்மெண்ட் வந்து அவளுக்கு அடாப்ட் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்கூலில் வந்து ஜஸ்ட்டு வந்து என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு வந்து போய் பார்த்தோம் அட்மிஷன் முன்னாடி. ஸோ அப்போ வந்து கூட கூட்டிகிட்டு போயிருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ப்ளே க்ரௌண்ட்லாம் போய் விளையாட ஆரம்பித்தாங்க. ஸோ அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே சுற்றி பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல நாள் பார்த்து போய் அட்மிஷன் போட்டோம். அப்பயும் பார்த்திங்க அப்படின்னா போயிட்டு அவங்க கிளாஸ் டீச்சர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அப்போது கிளாஸ் டீச்சர்ஸை பார்த்துட்டு
சாக்லேட்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் எல்லாருக்கிட்டையும் நல்லா ஜாலியாக பேசிட்டு அப்புறம் மறுபடியும் விளையாட வச்சோம். ஸோ அவளுக்கு அந்த அட்மாஸ்பியர் அந்த என்விரான்மெண்ட் எல்லாம் நல்லா பழகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த புக்ஸு யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் ஒரு நாள் கொடுக்குறேன் நாங்கள். அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா யூனிஃபார்ம் கொடுக்கல, புக்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி மூணு டைம் போயிருக்கிறதுனால அவளுக்கு நல்ல ஒரு ஃபேமிலியர் பிளேஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அவள் நல்லா அடாப்ட் ஆகிட்டாங்க. இப்போ 3 days பாப்பா ஸ்கூல் போயிட்டுருக்கா, ரொம்ப ஜாலியாக தான் போயிட்டுருக்கான். ஈவினிங் பார்த்தீங்கன்னா பாப்பா ஸ்கூல் பஸ்ஸில் தான் வந்திருந்தா, 4:30 தான். ஸோ 4:30 தான் வந்திருந்தாள். ஸோ 1 day ஃபுல் டே வந்து பாப்பா வந்து ஸ்கூலில் தான் இருந்தாள். கொஞ்சம் கூட அழுகலையான் பாப்பா. ஸோ நல்லா அடாப்ட் ஆகிட்டா பாப்பா. ஸோ அவளோட திங்ஸ் வந்து நானே தான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போயிட்டுருக்கா. அவளுக்கு போட்டு கொடுத்த சாப்பாடு எல்லாமே வந்துட்டு க்ளீனாக சாப்பிட்டா, எந்த ஒரு திங்ஸும் எதுவுமே மிஸ் பண்ணாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கா. ஆனால் அவள் ரொம்ப டயர்டு பாப்பா. மிஸ் என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஏபிசிடி சொல்லி கொடுத்தாங்களா? உன் பேர் என்னன்னு கேட்டாங்களா? சொன்னியா? ஸோ இதுதான் வந்து கவினா பாப்பாவோட ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.